உண்மைதான் அன்பு, என் கண்ணால பார்த்தேன். நம்ம ஐயா இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நம்ப மாட்டேன், அவர் அப்படி செய்ய மாட்டார். தர்மா, நீ உண்மையானவன் நினைச்சு எஜமான் மேல பழி சுமத்துற நீயும் ஒரு வேலைக்காரன், நீயும் ஒரு வேலைக்காரன். தர்மா, அவர் அப்படி செய்ய மாட்டார், அவர் அப்படி செய்ய மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க போன அதே பயங்கர பாதையிலே உங்க மகனும் போகணுமா? நீங்க செய்த அதே தவறை அவனும் செய்யணுமா? எவ்வளவு பாடுபட்டு சிதைஞ்சு போன இந்த குடும்பத்தை சீராக்கினேன், இப்போ உங்க மகனால இந்த குடும்பம் மறுபடியும் புதிஞ்சு போகணுமா? நீ என்னடா என்ன பிடிக்கிறது? வேணும், நான் என்ன குடிச்சிட்டா வந்துரு. வேணும், கொஞ்ச நாள் அவன் நடத்தியே சரியா இல்ல, நீ அடியோட மாறிட்ட. நான் என்னம்மா செய்துட்டேன்? எப்பவும் போலதானே இருக்கேன். எப்ப ஆத்திரப்படுறேன் உன்னை? இப்ப என்ன சொல்லிட்டேன்? தவறான வழியில போகாதேன்னு சொல்லக்கூட ஒரு தாய்க்கு உரிமை இல்லையா? தவறு என்ன பிரமாத தவற கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏன்பா கோவமா பேசுற? குற்றம் செய்தவனுக்கு தான் கோபம் வரும். கொண்ட மனைவியை கண் கலங்க விடும் இந்த கொடிய பாதகத்தை செய்யாத வேணும். அந்த சரளா போய் மறந்துடு. சரளா யாரம்மா? அந்த சரளா? சரளா யாருன்னு உனக்கு தெரியாமையே போகட்டும். உன் நன்மைக்காக சொல்றேன், வேணும். உன்னையே நம்பி வந்திருக்கிற லட்சுமிக்கு நீ துரோகம் செய்யாது. அவ மனசு துடிச்சா இந்த வீடு துலங்காது. எதுக்கம்மா இந்த பிரசங்கம்? நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லணும் அவ்வளவுதானே? சும்மா ஊர்ல இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன தொந்தரவு செய்துக்கிட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும். ஊரார் உன்னை புகழ் வாங்கும் கொண்டாடு வாங்கும்னு கனவு கண்டேன். உன்னால் இந்த குடும்பத்தின் கௌரவம் உயிரும் என்று நம்பினேன். என் நம்பிக்கையிலே மண்ணள்ளி போட வாய்ப்பு எல்லாம் செய்வேன். குடும்பம் கௌரவம், கொலை செய்தவன் குடும்பத்துக்கு கௌரவம். பொறுமையை சோதிக்காது, பெத்தவங்க வயிறு எரிஞ்சா நீ சாம்பலாய் போயிடுவேன். அம்மானா அம்மா அளவோட இருக்கணும், அடிக்க கூடாது. யேசுமா, யேசுமா, நீ யாரோட பேசுறோம்னு தெரிஞ்ச பேசுறீங்களா? தாயை சிறந்த கோவில் இல்லை, அன்னையே தெய்வம் என்று சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டீங்களா? ஐசுமா, இப்போ பிரசங்கம்மா, எங்க குடும்பத்துல ஆயிரம் இருக்கும், அத நீ யாரா சொல்றது? வேலைக்காரன் நாய! லட்சுமி, இப்பதான் வரீங்களா? எப்ப வந்தாதான் என்ன? என்ன பத்தி யாரு கவலைப்படுறாங்க? ஆமா, இது என்ன சோகனார், என்ன நடந்தது? உங்களை பத்தி சொன்ன. யார் சொன்ன? தர்மா. தர்மா என்ன சொன்ன? எப்ப பார்த்தாலும் இதே தலைதானா? சே, ஏண்டா வீட்டுக்கு வரோம்னு தோணுது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் சொன்னது நான் நம்பல. பின்ன ஏன் இந்த அழுகை? தர்மா என்ன சொன்னா? நீங்களும் அந்த சரணாவும். அவன் வச்ச நெருப்பு தானா இது? தர்மா, ஏன் தர்மா ஏண்டா அங்கே நிக்கிற? வாடா இப்படி. என்னடா சொன்னேன் உன்ன தாண்டா கேக்குறேன், என்னடா சொன்னேன்? உண்மையைத்தான் சொன்னேன். ஹரிச்சந்திரன் பரம்பரையில வந்தவ உண்மையை சொன்னேன். மரியாதை வேலை செய்யறதான செய், இல்லாட்டி இந்த நிமிஷமே வெளியே போ. ஐயோ தர்மா, கோவிச்சுக்காதங்க யேசுமா, கண்ணால கண்டதைத்தான் சொன்னேன். கெட்ட வழியில் என்னை இங்கு போகக்கூடாது என்று நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னேன். தாய் வார்த்தையை தட்ட மாட்டேங்க என்று நம்பிக்கையில தான் சொன்னேன். நீங்க நல்லா இருந்தா தானேப்பா நான் நல்லா இருக்க முடியும்? எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டா யேசுமா. வேலைக்காரன் தான் நான், ஆனால் வயசுல பெரிய உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு உரிமை உண்டு. யஜமான் நீங்க என் பிள்ளை மாதிரி வீட்டில் இருக்கும் இந்த மகாலட்சுமியை விட்டுட்டு வெட்ட கெட்டு அந்த சுருக்கியோடு சுத்திரங்களே, இது நல்லா இருக்க யஜமான்?
பகலும் பகலும் உழைக்கிற நம்ம தர்மாவியா கை நீட்டி அடிச்ச? நீ நல்லா இருக்கணும் நினைச்ச பாவத்துக்காடு அவனுக்கு இந்த தண்டனை. நீ தர்மாவை அடிக்கலாம், உன் அம்மாவோட இதயத்திலே அடிச்சுட்டு உனக்கு அழிஞ்சு போற காலம் வந்துடுச்சுடா. ஐயோ வேண்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. விரல் கண்ணை குத்துடா, அதை துண்டிச்சிட முடியுமா சொல்லுங்க. அவர் யார் அடிச்சாங்க? அவருடைய தர்மாவை தானே அடிச்சாருக்கு. பரவாயில்லை, அடிச்சாலும் அணைச்சாலும் ஆதரிக்கிற கையுங்க. எம்மூசுல போனாலும் சரி, அவர் மட்டும் நல்லா இருந்தா அதுவே போதும். எனக்கு உன்னை போல உண்மையான வேலைக்காரருக்கு ஒரு நாளும் அழிவில்லை தர்பா, ஒரு நாளும் அழிவில்லை. யாருங்க, யார பார்க்கணும்? என் மக லட்சுமிய பார்க்க வந்தேப்பா. எங்க லட்சுமி அம்மாவியா? லட்சுமி அம்மா தகப்பனா நீங்க? வாங்க 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 வாங்க, இப்பதான் நம்ம வீட்டுக்கு வழி கொடுங்க. பெரியவங்க பரவாயில்ல, கொடுங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. லட்சுமி, லட்சுமி என்ன மாமா, லட்சுமிய பாக்கணும் போல இருந்தது, இருப்பு கொள்ளல, ஓடியாந்த. லட்சுமி இப்பதான் வந்தீங்களா? ஆமாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். லட்சுமி களைச்சு போய் வந்திருக்காரு, சாப்பிட்டுட்டு அப்புறம் சாவகாசமா பேசிக்கலாம். கூட்டிட்டு போமா, வாங்கப்பா. அடிக்கடி அந்த வேணு பையன்கிட்ட போய் தலையை சொரிஞ்சுக்கிட்டு கைய பிசைஞ்சுக்கிட்டு உடம்ப கோண்டிட்டு பணம் கேக்குறதுன்னா அது என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட ரொம்ப தூரம் பாதிக்குது. இன்னும் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கீங்களா மன்னா? என்னது மன்னா? என்னது ஹாசியம் பண்றியா? எதோ தெரிஞ்சது நமக்கு. சரளா, நான் சொல்றது புரியுதா? இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நாடகமாடா உன்ன மஞ்ச குப்பத்துல இருந்து ரயில் சார்ஜ் கொடுத்து கூட்டிட்டு வந்தாருங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கை கொடுக்கத்தானே? ஏன் பாத்தியாரு சும்மா இருறா முட்டாள். என்ன சரளா யோசனை பண்ற? எப்படி கேட்ட காரியம் கை கொடுமன்னு யோசனை பண்றேன். இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றத கேளு மன்னாரு. என்னது புரியலையா? அந்த வேணு பையன் வந்ததும் எதுக்கும் ஒரு அளவு வேண்டாம். பணம் என்ன மரத்திலேயே காய்க்கிறது? சும்மா 10,000 20,000 எடுத்து செலவு பண்றதுக்கு மரணத்தை அந்த வீக்க வேண்டாம். என்ன சொன்னேன்? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அவன் தான் கம்பி நீட்டி போறா. என்ன காலையில அழ ஆரம்பிச்சவ சார், இன்னும் நிறுத்துறதுக்கு மனசு வரல சார். சார் நான் ஒருத்த இங்க எதுக்கா இருக்கிறேன்? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம் பாருங்க சார். நேத்து நான் இல்லாத சமயமா பார்த்து ஒரு ஒன்னாம் நம்பர் ஃப்ராட் பையன் இங்க வந்திருக்கான். அப்ப இன்னொருத்தர் இருக்காரு கேளுங்க சார். பெரிய வைர வியாபாரி, வெளியூர்ல இருந்து வர்றேன் சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு வெறும் கண்ணாடி நகைகளா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டா சார். சே 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 சே, நில கண்ணாடியா இருந்தா முகத்தையாவது பார்த்து துடைக்கலாம். சரதா நிறுத்திங்க, கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தாவது உங்க பணத்தை உங்க கிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். என்ன சரதா, நான் இருக்கும்போது நீ ஏன் கூலி வேலை செய்யணும்? பின்ன பாருங்க சார், ஏதோ ஆனது ஆயிடுச்சு. சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருந்த எனக்கும் கோவம் வராதா? கோப்பு, கேவலம் பணத்துக்காகவா சரளாவை இப்படி தொந்தரவு செய்யற? என் சரளாவுக்காக எங்கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொடுக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். அந்த தைரியத்துலதான் பணத்தை அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டேன். மிஸ்டர் வேணு, எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. சொல்ல மாட்டீங்க மிஸ்டர் வேணுவுக்கு உன்ன பத்தி தெரியாதா? ஏதோ ஒரு பேச்சுக்காக வேண்டி அப்படி சொன்னாரு. வீட்டுல இருக்கிறலாம் கொண்டு வந்து கொடுத்துருவாரா? அது உன்ன நம்பி. என்ன சொன்னாலும் நம்பிக்கை இல்லாதவங்க. நீங்க வாங்க சார், நீங்க கொண்டாந்து கொடுத்தப்புறம் பார்ப்போமே. மூஞ்சியே எங்க கொண்டு வச்சுக்கிறாங்க? வாங்க சார் போலாம்.
பாத்தியார கொஞ்சம் நிமிருங்களே. மெதுவா 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 மெதுவா. ஒரு சின்ன ஐடியா. என்னது? குல்மால்னு ஒரு நாடகம் எழுதி எழுதி நீங்க ஹீரோவும் அம்மா ஹீரோயினியும் போட்டா. ஐயோ 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 நல்லா இருக்குமா? இருக்குமாவா? நல்லா இருந்ததே. சரளா, நீ இந்த மாதிரி போலி வைரங்களை வாங்கி போட்டுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அசல் வைரங்களா கொண்டு வந்து குவிச்சிருக்க மாட்டேன். அது எனக்கு தெரியாது சார். ஏற்கனவே நாடகத்துக்காக ஏராளமா செலவு பண்ணிட்டீங்க. வைரநகை வேற கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்குமா சார்? நகையில சார் இருக்க உண்மையான அன்பு காதல். நீங்க என்கிட்ட வச்சிருக்கிற ஆசைதான் எனக்கு ஆவரணம். சரளா, உன் மாதிரி பொண்ணு லட்சத்துல ஒண்ணுதான் கிடைக்கும். உன்னை அப்படியே வைரத்தால மூடிடுறேன் பாரு. அப்புறம் மூச்சு விட முடியாம போயிட போதுங்க. இத பாரு சரளா, இன்னைக்கே போய் என் கை நிறைய வைர நகங்களை கொண்டு வந்து உனக்கு போட்டு அழகு பார்க்க போறேன். என்னம்மா எப்படி இருக்க? மாப்பிளம் வந்த போல அன்பா பிரியமா இருக்காரா? உன்ன போல அதிர்ஷ்டக்கார பொண்ணே இல்ல லட்சுமி. மைனர் லைஃப் ரொம்ப ஜாலி, மானம் மணி பத்து ரெண்டும் காலி, ஊரை சுத்துவதே ஜோலி என்னாளுமே. மைனர் லைஃப் ரொம்ப ஜாலி, மானம் மணி பத்து ரெண்டும் காலி, ஊரை சுத்துவதே ஜோலி என்னாளுமே. துடிக்கும் சின்ன வயசிலே உலகில் இருக்கும் சுகத்தை பல தினசிலே அடைந்து இன்பம் காணடா ராஜா. மைனர் லைஃப் ரொம்ப ஜாலி, மானம் மணி பத்து ரெண்டும் தாலி, ஊரை சுத்துவது ஜோலி என்னாளுமே. போது உடன் வந்தது உயிரை பிரியும் போது வரப்போகுதா? கையில் இருக்கும் போது செய்ஜல்லி, மானம் மணி பத்து தாலி, ஊரை சுத்துவதே ஜோலி என்னாளுமே. என்ன இவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஊர் வம்பெல்லாம் பேசுவாங்களா? பட்டணத்துல பெரிய மனுஷனா பாக்க வர்றோம்னு தெரியுமில்ல.
ஒரு நல்ல சட்டை தைச்சு போட்டுக்கிட்டு வரக்கூடாது. வேணும், எலும தெரிஞ்சுதான் பேசுறியா? வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறது? இவர மாமான்னு சொல்ல நான் இல்ல அவமானப்படணும். ஏயா, எவ்வளவு நாள் இங்க இருக்க உத்தேசம் சொல்லையா? மகளை பார்க்க வந்தேன், மனங்குளிர பார்த்தாச்சு. எனக்கு இங்க என்னப்பா வேலை? போ, தாராளமா போ. போகும்போது உன் பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு போ. அடிக்கடி பார்க்க வர்ற சிரமம் மிச்சம் பாரு. கவலைப்படாதீங்க, யேசுமா ஏதோ கோபத்துல பேசிட்ட, அவரை மன்னிச்சு விடுங்க. என்னப்பா செய்ய முடியும்? பெண்ணை பெற்றவங்க மான மரியாதையை பார்த்தா நடக்குமா? ஏன் போய் சொல்ற? நீதானே உங்க அப்பனுக்கு லெட்டர் எழுதி வரவழைச்சு. திரும்பி திரும்பி கேக்குறீங்களே, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். எது தான் பேசுறேன்? ஆமா, நான் தான் வரவழைச்சு. போதுமா, ஏன் இப்படி இல்லாததெல்லாம் நினைச்சு கோபப்படுறீங்க? நீங்க பெரிய மனுஷனா இருக்கலாம், அதுக்காக எங்க அப்பாவை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது. அவர் நாட்டுப்புறத்தை சேர்ந்து வருதா? ஆனா நாணியம் உள்ளவர், ஏழைதான், ஆனா மானம் உள்ளவர். உங்க அப்பனுக்கு பறிஞ்சுக்கிட்டா பேச பேச வேண்டிய நிலைமையை நீங்க தானே உண்டாக்கினீங்க. குணம் உள்ளவர் நினைச்சுதான் அவர் நம்ம திருமணத்துக்கு சம்மதிச்சார். உங்க பணத்துக்காக இல்ல. பேசாதே, பேசுவேன். என் மனசு கொதிக்குது, நான் பேசுவேன். நீங்க செய்யற அநியாயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? லட்சுமி, உங்க இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் செய்யலாம், அது கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பணம் படிச்சவங்கிறதை விட புருஷன் குணம் நெறிஞ்சவன் சொல்றதுலதான் பெண்ணுக்கு பெருமை. மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு அந்த மோசக்காரிய சுத்திக்கிட்டு திரியறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? கொள்ள கால் தூசு புறவியாணி, போங்க நிறுத்து. இன்னும் இங்கதானே இருக்கிறேன். ஆமா, நீ செய்யற அநியாயத்தை பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுவேன் நினைச்சா? உனக்கு தகுந்த பாடம் கற்பிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சரத்தா நிறுத்து தம்பி, உன் இங்கிலீஷ் பீச பார்த்து நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். பொல்லா படிப்பு படிச்சுட்டு பாரு, கட்டில பொஞ்சாதிய கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு உனக்கு எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி? படிச்சவன் பண்பாயுது. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன்? யாருகிட்ட பேசுறோம்ங்கிற நிதானத்தோட பேசு. அப்பன மகளுமா சேர்ந்துட்டு சரியா பண்றீங்க? கெட் அவுட். உனக்கு கூட மான ரோசெல்லாம் இருக்கு தம்பி, உன் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான் இந்த பெருமாள். என்னையா செய்திருவேன்? அதிகமா பேசினா அடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாகிரதை, ஏற்பிடிச்சு விழுது உரம் பாஞ்ச கை தம்பி, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். என்னையா மிரட்டுற? இது ஏன் வீடு, ஏன் இஷ்டப்படி ஏது வேணாலும் செய்வேன். நீ யார் என்ன கேக்குறது? இப்படி ஒவ்வொருத்தனும் இஷ்டப்படி நடந்துகிட்டு இருந்தா நாடு போற போக்கு என்ன? சட்டம் படிச்சு கோர்ட்டு கச்சேரியில வாதாடுறியே, சொல்லு, பொஞ்சாதிய தொட்டடிக்கிற நியாயமா? இந்த குற்றத்துக்கு உன் சட்டம் என்ன தண்டனை கொடுக்குது? நியாயத்தை எடுத்து பேசுறியே, பட்டி காட்டான் கேக்குறேன். பதில் சொல். உன்னையே நம்பி வந்த பொண்ண நாசம் பண்ணமா பாக்குறேன். அறிங்கட்டு, புருஷன் பொஞ்சாதிக்குள்ள ஆயிரம் இருக்கு, இதுல அந்நிய மனுஷன் தலையெடுத்துக்க நியாயம் இல்ல. லட்சுமி, அருமை மகளை பார்க்க வந்தீங்களா அல்லது அவள் வாழ்வை அழிக்க வந்தீங்களா? நான் நல்லா இருக்கணும், முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. நீ படுற கஷ்டத்தை பார்த்து சகிக்காம ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டமா? பொண்ண பெத்தவன் பதறினா அவன் பொண்ணோட வாழ்வே சிதறி போகுங்கிறத மறந்துட்டு. மாப்பிள, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். லட்சுமியை கைவிட்டுடாதுங்க, என் மகளை கைவிட்டுடாதுங்க. லட்சுமி, நான் வர்றேன்ப்பா. கவலைப்படாதீங்க, லட்சுமி அம்மா என் மகள், அவங்களுக்கு ஒரு ஆபத்து நேராம நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல மனசுக்கு கடவுள் உன்னை காப்பாற்று வரப்பா. நான் வர்றேன். ஏய், வழுகை நிறுத்து. இத பாருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? என்னது? என்னை கைவிட்டுடாதீங்க, அந்த சரளாவை மறந்துடுங்க. என்னடி நியாயம் பேசுறேன்?
படிக்க தெரியாத பட்டிக்காரு, ஆட தெரியாது பாட தெரியாது, அழுக மாத்திரம் தெரியும். என் சரளா பாடி ஆடுறத பாத்துக்கிட்டே இருந்தா பசிதாகமே தெரியாது. நானும் பாடுவேன், நானும் பாடுவேன். நீயாவது பாடுறதா? பொறாமப்பட்டு என்னடி செய்யறது, சாமர்த்தியம் இல்லையே. எங்க ஒரு பாட்டு பாடு, பாடு. என்னமோ வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அட்ரஸ் தெரியலையே, குடிகாரன் பேச்சு பொழுது விழிஞ்சா போச்சு சரியாயிடுச்சு. அத நீங்க சொல்றீங்களா? அவன் எங்க வாத்தியார வர போறான்? Thank you.
இப்பதான் வந்தீங்களா? என்ன எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, இப்படிதான் காக்க வைக்கிறதா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு உசுறு வந்தது. உங்களுக்கு ரொம்ப சிரமம் சார். ஏதோ எங்க கஷ்ட காலம், அடிக்கடி பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியது. அட என்னப்பா நீ ஒண்ணு, இத பார், இனிமே நீ கேட்க வேண்டிய தேவையே இல்ல. பணம் எங்க கையில இருந்தா என்ன, நம்ம சரளா கையில இருந்தா என்ன, ஒரு செப்பால் அடிச்ச காசு கூட விடாம எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். ஏன் அப்படி செய்தீங்க? உங்களை ஏமாத்திட்டு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னு ஊர்ல நாலு பேர் பேசுவாங்க. எங்களுக்கே சார் அந்த பொல்லாப்பு. என்ன மிஸ்டர் கோபு? ஆமா வேணும், கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்துட்டியே, உன் வீட்டுல என்ன பத்தி என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிஸ்டர் வேணும், இப்பவே எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வந்துடுங்க, அப்புறம் தான் நான் உங்க கூட பேசுவேன். இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வரும் சரளா. நான் சம்பாதிச்சது நான் பிரியப்பட்டு கொண்டாந்தேன், எந்த பையன் என்ன தடுக்கிறது? இதோ பார். மன்னாரு, நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டியா? அவ்வளவு மிஸ்டர் வேணும்னு சொத்து, ஜாக்கிரதையா காப்பாத்தி அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்போ நான் போய் இதெல்லாம் ஒரு தினசா ஒழுங்குபடுத்திட்டு வரட்டுமா? சரளா, ஐயோ நகையெல்லாம் காணுமே, வேணுதான் செய்திருப்போம், பாவி இப்படி மோசம் செய்துட்டனே. இவ்வளவு தங்கம் தானே வச்சார? ஐயமா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வச்சு வச்சார. சாகி என்ன மன்னார, இன்னைக்கு ஒரே எக்ஸ்ட்ரா குஷியா இருக்க. இன்னைக்கு தானே வாத்தியார இவ்வளவு பணத்தையும் நகையையும் மொத்தமா பாக்குறேன். நான் வர வாத்தியார. மன்னார், என்னது உலகம் ரொம்ப கெட்டு போச்சிடும், எங்கேயும் நாணயமே கிடையாது. இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒவ்வொரு சமயம் இந்த மனுஷ வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன் நினைக்காம இருந்துருங்களா? எதுக்காக பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம்னு பார்த்தா கடைசியில ஒண்ணுமே இல்ல. ஆமா வாத்தியார, எல்லாம் வெறும் காத்து தாங்க. மன்னாரு, பணத்துக்கு எப்பவும் மதிப்பு கொடுக்கவே கூடாது, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன உபதேசம், என்ன உபதேசம் மன்னாரு. இங்க வாங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு கேக்குது. இங்க ஊராம் பணத்துல காலத்தை கழிக்கிறதே வாழ்க்கையின் லட்சியமா இருக்கணும்டா, நம்மதுன்னு நாம் எதையும் வச்சுக்க கூடாது. இந்த உண்மையை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். இந்த கை எடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுரா? யாரு தெரியணும்னு சொல்லு, தெரியப்படாதா? மடியில கணம் இருந்தா தானடா வழியில பயம். ஆமா வாத்தியார், நான் வர்றேன். சிஷ்யா, உம்மடி ஏண்டா கணக்குது? ஐயோ இல்ல வாத்தியார, எம்டி எம்டி வாத்தியார, பாக்கெட் எம்டி. நீங்க குடிச்சு போட்ட சிகரெட் துண்டுதான் வச்சிருக்க வாத்தியார. வெளியே பயிரமேஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன வாத்தியார் அது, வேற நல்ல விஷயமா உபதேசம் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகம் செய்யறவன் படு நரகத்துக்கு தாண்டா போவான். போனா போயிட்டு போறான், விட்டுருங்க. சும்மா போனா விட்டுலாண்டா, என் பணத்தோட நடா போறான். வாத்தியாரே, உங்க மூளை ரொம்ப குழம்பி போச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் போய் கூலா ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன். மன்னாரு, பண போட்டியிலேயே கை வைக்க ஆரம்பிச்சுட்டியடா. நான் இங்க வாத்தியாரம் போட்டு போட்டு வர்ற பயிரங்களா, திருட்டு பயிரங்களா இருக்கு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். என்ன சொன்னேன் தெரிஞ்சு போகுது, நீங்க
என்னடா சொன்னா? அதுவும் இல்லையா? சரிதான் மன்னாரு, நமக்குள்ள ஏண்டா இதெல்லாம்? பணத்து மேல ஆசை நிக்கலாமாடா? அது சொர்க்கத்துக்கு போற பாதையில வந்து குறுக்க நிக்கும்டா. நிக்கட்டுமே, நாம ஏன் அங்க போக போறோம்? போக போறது இல்லையா? பணம் வேணும்னா கேட்டு வாங்கடா. கொடுத்தா தானே? இந்தா ஒன்று என்ன வச்சுக்க, போய் காரா போச்சா காரணம் அதிகமா கொடுத்துட்டீங்க. கொண்டா கொண்டா கொண்டா. ஐயோ ஏய் மன்னாரு, யோக்கியமாயிரா உங்க கிட்ட இருக்கேன் மன்னாரு. நீ எங்க அவன் வலையில உருந்துட்டியோன்னு சந்தேகம் வந்துருச்சு. இதான வேணும் கோபு சார், காசுக்குதான் மிஸ்டர் வேணும், காதலுக்கு மிஸ்டர் கோபுன்னு தான் நடந்துகிட்டு வரேனே, ஏன் இப்படி அனாவசியமா பொறாமைப்படுறீங்க? சரிதான், வயல கம்ப்ளீட்டா முட்டை அடிச்சாச்சு, இனிமே அவங்கிட்ட இருந்து ஒரு காலை நான் காசு கூட பேராது. விஷயம் வெளியாகிறதுக்குள்ளார இந்த ஊரை விட்டே கம்பெனி வச்சுடுவோம். என்ன சொல்றேன் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு என்னாலும் மாறிடு. போய் அவனை ஒரு திமிஷம் அனுப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் மந்திரி, நீ இல்லன்னா ஒரு நிமிஷம் போறதே ஒரு யுகம் மாதிரி இருக்கு. சர்க்க கட்சி விடுங்க, கிணத்து ஜலத்தை ஆத்து வெள்ளம கொண்டு போடு. என்னடா வேலை உனக்கு? உங்களை வீட்டுக்கு அழிச்சுட்டு போவந்தே யஜமா. அங்க என்னடா வேலை எனக்கு? எம்மா சிரிக்கிற, நல்லா இருந்த வீட்டை நாசமாக்கிட்டு சிரிக்கிறியா? பெருமையா வாழ்ந்த இந்த மனுஷனை பாழாக்கிட்டு சிரிக்கிறேன். இந்த சிரிப்பு யசமாங்கிற மரியாதை இல்ல. கவலைப்படாத சரளாதிய, உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். சதிகாரிய இருந்து வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு திட்டங்கள, அந்த கோபோட சேர்ந்துகிட்டு இவ பேசினதெல்லாம் நான் மறவா நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களை மோசம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓட திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வந்த ஆத்திரத்துல இந்த விஷ பாம்பு அப்பே கொண்டு மரியாதையா வெளியே போறியா? நீங்க வராம நான் போக மாட்டேன். போக மாட்டேன். கேட்கலையா? வெளியே விடுங்க. வீட்டெடுக்கிற பயங்களா? நான் இருக்கிறவரை இவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஜாக்கிரதை. இப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம பேசிக்கிட்டு இருந்தது அந்த கிழட்டு போய் மறைஞ்சு நின்று கேட்டுட்டானே, அவ சொல்றத மட்டும் வேலை நம்பிட்டாரு, நம்ம எல்லாம் தொலைச்சிட்டாரு. கவலைப்படாத சரளாடியார், என்னத்த செஞ்சிடுவான். விஷயம் தெரிஞ்சிட்டோன்னா கோமா வரப்போறான். அப்ப நம்ம இங்க இருந்தா தானே? நாளைக்கு காலையில இந்த ஊரை விட்டே கம்பி நிறுத்திடுவோம். நீ போய் ரெடி ஆயிரு, நான் போய் பணம் நகை நட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். போ. ஏய் யசமா, யசமா மரியாதை வேற. நீ இந்த வீட்டுல காலடி வச்சனால எனக்கு நிம்மதி இல்லாத போச்சு. உங்க நன்மைக்காக சொன்னதெல்லாம் விபரீதமா இருந்தா எப்படி யஜமா? அழ அழ சொல்வர் தமர், சிரிக்க சிரிக்க சொல்வர் பிற, இது உங்களுக்கு தெரியாதா? இன்னுமா அந்த நாசகாரியை நம்பி மோசம் போக போகிறீங்களா? சொல்ல என்ன அடியுங்க, கொல்லுங்க. ஆனா அந்த பகல் வேஷக்காரியை மட்டும் நம்பாதுங்க யஜமா. வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளராது, ஜாக்கிரதை. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா?
உண்மைதான் சொல்ல. செய்கிறவர்களை அழைப்பதில் தான் உனக்கு ஆனந்தம் என்றால் முதலில் என்னை கொள்ளும். அந்த பாவத்தை செய்தவன் நான் தான். நான் கட்டின மனக்கோட்டைகள் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டேன். என் உயிருக்குயிரான சரணாவை அமுதூரா பேசினேன். யசமாங்கிற மரியாதை இல்லாம என்ன அடிச்சு தூக்கிட்டு கொன்னாலும் பாவம் இல்லை. ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான தெரிஞ்சுக்காம உன்னை நான் கொல்ல மாட்டேன். பண்ணாரங்க மறைய இதுதான் நேரமா பெட்ரோல் போடுறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் அந்த பயலை இன்னும் காணோமே. எங்கே ஹோட்டல்ல தயிர் போட சாப்பிட்டுட்டு இருக்கானோ. நல்ல சமயத்தில் வந்தீங்க. பாருங்க குளார் அங்க இருக்கா, இத புடிச்சுங்க. நான் வர்றேன் சார். புரியல என்ன சார் என்ன பிடிக்கிறீங்க? என்னது என்ன
கூடாது. ப்ளீஸ் தர்மா, மெல்ல மெல்ல. யாருடைய வருகைக்காக இத்தனை நாளும் காத்திருந்தேனோ அவர் அருகில் இருந்தும் யாரும் ஒன்று தெரிஞ்சு கொள்ளாத பாவியாயிட்டு ஆண்டவன் என்னை கைவிட்டே வேணும், எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்துட்டார். அம்மா, அவர் வேறு யாரும் இல்லப்பா, உன்னோட அப்பா தான். அப்பா, அப்பா, அப்பா வேணும். அப்பா, நான் செய்த அதே தவறு நீயும் செய்யக்கூடாது. மறுபடியும் இந்த குடும்பம் நாசமாக கூடாது என்பதற்காகத்தான் உன்கிட்டயே வேலைக்காரனாக இருந்தேன்ப்பா. வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் இல்லை பெருசு, குணம்தான் பெருசு. படிப்பு தேவை இல்லப்பா, மானமே பெரிதன்ற பண்புதான் தேவை. அம்மா லட்சுமி, லட்சுமி வேணும். லட்சுமியை கைவிட மாட்டேன், எனக்கு சத்தியம் செய்து கொடுப்பா. மாமா, நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே, நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே. இருளும் நீங்கி ஒளியும் வீசும் இன்பம் சூழும் வானிலே இல்லறம் நல்லறம்.